மைசூர் வந்து சந்திரன் கனுப்புனாங்க, அதோட காப்பி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கு இந்த சந்திராயன் 3 வெங்காய வெடி. ஸோ இந்த வெடி எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இந்த வெடி எடுத்துகிட்டு பட்டுன்னு திடீர் கடிச்சு தூக்கி வச்சுன்னா வச்சுக்கலாம், செம்ம சவுண்டாக இருக்குங்க. இது தனலட்சுமி ஃபயர்வொர்க்ஸில் இந்த வருஷம் ஒரு புது வெடியை அறிமுகப்படுத்திருக்காங்க, அதோட பேர் தாங்க உருட்டு வெடி. சிப்பாய் வெடி டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல இருக்கக்கூடிய சணல் குண்டு புடி மச்சான். எஸ் பாருங்களேன் சைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. வேறோட இந்த வருஷத்துக்கான புது வரவு வெடி சும்மா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளவு வரம் இருக்கு அப்படின்ட்டு, எவ்வளவு ஹைட்டு போகும் தெரியல. சங்கிலி கருப்பன் என்ன மச்சா நல்லா இருக்க பேரு. சும்மா பேரை பார்த்தாலே மிரட்டுது, வெடி எப்படி மிரட்டுதா என்னன்னு வெடிச்சு பாக்கலாம். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மிரட்டும் தான் அந்த வெடி, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நீங்க ரொம்ப நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்த நாட்டு வெடி சீரியஸ் ஆரம்பிக்க போது என்ன மச்சான். ஆமாம் மச்சான், ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிக்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம போன வருஷம் வெடிச்ச வெடி எதுவும் வெடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோமே. எல்லாமே புது ரகங்க நாட்டு வெடியில். இந்த வருஷம் புது வெரைட்டி எக்கச்சக்கம் வந்திருக்கு. அந்த எல்லா வெடியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சாக்கு நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோமே. இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெடிச்சு நம்ம என்ன மாதிரி இருக்குது, எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன மச்சா? அவ்வளோதான் மச்சா, வாமச்சா பார்க்கலாம். ஸோ செம்மையாக வெடி இருக்குது, நிறைய வித்தியாச வித்தியாசமான வெடி இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து உருட்டு வெடியெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் வெடிச்சு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெடிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சந்திராயன் 3ங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து மைசூர் வந்து சந்திரன் கனுப்புனாங்க, அதோட காப்பி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கு இந்த சந்திராயன் 3. இதை நம்ம வெடிக்க போகிறோமே மச்சான், வானத்துக்கு போகமாச்சா? வானத்துக்கு போதா என்ன அப்படிங்கிறத வெடிச்சு பார்த்தலாம். இஸ்ரோட சந்திராயன் 3 கிடையாதுங்க இது, இது வந்து தனலட்சுமி ஃபயர்வொர்க்ஸோட சந்திராயன் 3. வாங்க வெடிச்சு பார்க்கலாம். சந்திராயன் 3 இப்போ பற்ற வச்சு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பற்ற வச்சு சந்திராயன் 3 எப்படி வெடிச்சது அப்படிங்கறது நீங்களே பாத்துருக்கீங்கன்னா மச்சா, விண்ணுக்கே போயிருச்சு சந்திராயன் 3. இருந்தாலும் உலகமாக விட்டு மச்சாது, இங்க வேற லெவல இருந்துச்சு. அடுத்த அப்படி வந்து நம்ம அடுத்ததா இருக்கக்கூடிய புது வரவு எடுத்து வெடிச்சு பார்க்கலாம். மச்சா என்ன வரவு வந்துருக்கு எடுத்துட்டு வரோம். வெடியில இருக்கக்கூடிய அடுத்த புது வரவுங்க வெங்காய வெடி. ஸோ இந்த வெடி நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்னா இந்த வெடி எடுத்துட்டு பட்டுன்னு திடீர் கடிச்சு தூக்கி வச்சுனு வச்சுக்கலாம், பட்டுன்னு அடிச்சு செம்ம சவுண்டா இருக்குங்க. என்ன மச்சா இதை நம்ப சொல்றீங்களாங்க? இதை உருட்டாதரா, இதுவும் கொளுத்தி வச்சாதாங்க வெடிக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா நாட்டு வெடி, இது கூட வெங்காய வெடி. இதை கொளுத்திட்டு நம்ம உருட்டினாலும் வெடிக்கும், கொளுத்திட்டு வச்சாலும் வெடிக்கும். வாங்க இது எப்படி இருங்க வெடிச்சு போகலாம். புடி மச்சாதா, இது ரொம்ப பயங்கரமா வெடிக்கும் எப்படி சொன்னாங்க. ஃபுல்லாக இப்போ நம்ம மருந்து தான் இருக்கு, என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்களா பாக்குறது டிசைன் வேற லெவலில் இருக்குல்ல. வெங்காய வெடி நம்ம இந்த இடத்துல வச்சு வெடிக்க போறோமே, இந்த இடம் என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பத்த வைக்கிறேன் அடுத்ததான் நம்ம வெடிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உருட்டு வெடி. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான வெடி அப்படின்னு சொல்லலாம். இன்னது ஃபேவரட்டானது 2023 உருட்டு தான் ஃபேவரட்டு. மச்சானோடது உருட்டா டே அதே பேரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து தனலட்சுமி ஃபயர்வொர்க்ஸில் இந்த வருஷம் ஒரு புது வெடியை அறிமுகப்படுத்திருக்காங்க, அதோட பேர் தாங்க உருட்டு வெடி. இது பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டாலும் வெடிக்கும். இதை வந்து நம்ம கொளுத்தி தண்ணிக்குள்ளே போட்டு எப்படி வெடிக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். கமான் என்ன மச்சா வெடிச்சலாம் மச்சா. உருட்டு வெடி வாங்க, கமான் 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 உருட்டு வெடி. நம்மளோட உருண்டு பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வெடிச்சதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. தண்ணிக்குள்ள தூக்கி போட்டானே அப்படியே சும்மா சுரு சுரு சுருன்னு உருண்டுகிட்டு போய் டொம்முன்னு வெடிச்சிச்சு. பார்க்கறதுக்கு வேற அளவுலஞ்சு தண்ணி சும்மா தூரத்துக்கு வீசுனுச்சு மச்சான். இதை பத்திரமாயி நம்ம அப்புறம் வெடிப்போம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு புது வெடி இருக்குது, அதை வெடிக்கலாம். கமான் மச்சான் நம்ம வெடிக்கிறது எல்லாமே புது வெரைட்டி தான். வாங்க 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 மச்சான். சிப்பாய் வெடி, அதாவது சோல்ஜர் வெடி. சோல்ஜர் ஓகே சோல்ஜர். பார்க்கறது வெடியோட சைஸ் என்னமோ சின்னதாக இருந்தாலும் இது பார்த்திங்க அப்படின்னா செஸ் கட்டத்தில் அடுத்த பக்கம் போயிடுச்சுன்னா நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் உள்ள அந்த காயினை நம்ம மாற்றிக்கலாம். அதே போல தான் வெடி சின்னதாக இருந்தாலும் இதோட பவர் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட்ட 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 பட்டம் வெடிக்கும். வாங்க மச்சான் மட்டும் தான் அடிக்கிறது. சரி வாப்பா வெடிச்சு பார்த்து. ஸோ இது வெடிச்சு பார்க்கலாம். சிப்பாய் வெடி என்னது?
அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு வெளியில புது வரவங்க இது பாத்தீங்க அப்படின்னா மண்ணில் வெடிக்கிறது கிடையாது, விண்ணில் வெடிக்கிறது. என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே டம்முன்னு அடிச்சு மேல போட்டு திடீர்னு அடிக்கும், இடி இடிக்கிற மாதிரி இருக்கும், அதாங்க கன் அவுட். இது பாத்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஃபயர்வொர்க்ஸோட இந்த வருஷத்துக்கான புது வரவு. வெடி சும்மா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு வரம் இருக்கு அப்படின்ட்டு, எவ்வளவு ஹைட்டு போகும்னு தெரியல. இந்த அவுட்டோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 3-3.5 சைஸ்ல இருக்கும். இதை நம்ம இப்ப வெடிச்சு பார்க்கலாம். இதுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களாம் மேக் பண்ணது. ஸோ வாங்கச்சா வாங்கச்சா. என்ன மச்சா அது இவ்வளவு ஹைட்டுக்கு போனுச்சு, ஐயோ வேற லெவல அடிச்சு சும்மா பயங்கரமா இருந்துச்சு மச்சா. நாட்டு வெளியில நான் இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா கன் அவுட். இந்த மாப்பிள்ள ஊர்வலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெடிதான் வெடிப்பாங்க. கோவில் திருவிழாவுக்கு அதிகப்படியா பாத்தீங்கன்னா பகல்ல இந்த வெடி வெடிப்பாங்க. வேற லெவல் சவுண்டா இருக்கும். நீங்களே பாத்துருவீங்க எவ்வளவு தூரம் ஹைட்டு போனதுன்னு. கேமராவில கேப்சர் ஆகாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவு ஹைட் போயிடுச்சு. அடுத்து எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, ஒன்லி தனலட்சுமி ஃபயர்வொர்க்ஸ் தான் கிடைக்கும். அப்படி எழுந்துரு மச்சா, முட்டு வலிக்குது வயசாட்டில. அடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம விடிக்க போகிறது கருப்பன். இந்த வருஷத்துக்கான புது வரவு இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ சைஸில் இருக்கக்கூடிய பேப்பர் வெடி, சங்கிலி கருப்பன். என்ன வச்சா நல்லா இருக்க பேர். சும்மா பேரை பார்த்தாலே மிரட்டுது. ஸோ வெடி எப்படி மிரட்டுதா என்னென்னு வெடிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டும் தான் அந்த வெடி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் வாங்க வாங்க. சும்மா பேப்பர் கருப்புனா கருப்பன் கலர விட்டாப்புல. சங்கில் கருப்பன் பாத்தீங்க அப்படின்னா மச்ச மாதிரி நல்லா குந்த முழு முழு இருந்தாப்புல, சமயம் அடிச்சாப்புல. கலரை பத்தி பேசுறாங்க. ஸோ கீழே யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வயது சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி கதற விட்டதுன்னு தெரியும் கருப்பன் வடி. ஸோ அடுத்தது அடுத்த தூக்கி போற தூக்கி போறா. வா அடுத்தபடியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெடிக்க போறது காக்கி வெடி. மச்சா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் படிக்கிற அதுதான் இதே போல தான் பார்த்தீங்கன்னா காக்கி கலர் வந்து டவுசமா. நான் காக்கி கலரில் போட்டேன், இவர் வந்து அப்படியே ரெட் கலரில் போட்டுட்டு போனார். எல்லாம் ஒரே கலர்ல தான் போட்டோம். வா தான் மச்சா. நீ உனக்கு 30 மச்சான், எனக்கு வந்து 18 தான் மச்சான். 29 திருத்தம் அவ்வளோ. வாங்க வாங்க இப்போ இந்த காக்கி வெடி வெடிச்சு போகலாம். இப்படி வெடிக்குது அப்படின்ட்டு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஃபயர்வொர்க்ஸோட இந்த வருஷத்துக்கான புது வரவு. எல்லாமே புது வரவு தாங்க. வந்து ஒரு வாட்டி வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்க, எல்லாமே புதுசாக இருக்கும். உங்களுக்கே ஒரு ஐடியா பார்ப்போம். காக்கி வெடி அமெரிக்காலாம் பாத்தீங்க அப்படின்னா குப்பை தட்டில இருந்த ரக்கூன் வந்து இது மாதிரிதான் கட்டிக்கிட்டு போடுமா. அதே மாதிரி அப்படி எல்லாம் இல்லைங்க, வெடி வந்துட்டு நல்லா வெடிச்சு அதனால ஒரு ஹாப்பியில முடியாது. ஏன்னா தீபாவளி வேற நெருங்கிடுச்சு. அச்சா பயம் அஞ்சாவது படிக்கிறாங்க ஞாபகம் இருக்கானே. ஐயோ அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வெடிக்க போறது மெகா சைஸ்ல இருக்கக்கூடிய டவுன் பாம். இதை நம்ம வெடிச்சு பார்க்கலாம். சும்மா சவுண்ட் பக்காவா இருக்கும். போன வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா மினி சைஸ்ல கூட டவுன் பாம் நம்ம வெடிச்சிருந்தோம். அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த டைம் பாத்தீங்கன்னா வந்து சைஸும் பெருசா இருக்கு, சவுண்ட் பலமா இருக்கு அப்படி சொன்னாங்க. வெடிச்சு பார்க்கலாம் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஐயோ ஐயோ அம்மா வச்சா காது கேக்குதா வச்சா. சுத்தமாக காதலே உள்ளவாடா, சுத்தமாக காதலே உள்ளதுன்ட்டு சத்தமாக பேசுகிற பார்த்தீங்களா. நான் வெடி பத்த வைக்கிறவங்க தான், பத்த வச்சோன்னா எனக்கு வீடு பண்ணிடுறான் இவனுக்கு காதல் உள்ளனேன் வச்சா. நடிக்கலாம் அதுக்கு நீ பிள்ளை நடிக்கக்கூடாது. பக்கத்தில் எனக்கு தான் காதல் உள்ள சைஸ். பெரிய வெடியை பார்த்தாலே அள்ளு கட்டுதுங்க. டவுன் பாம்போட எக்ஸல் சைஸு சும்மா பேருக்கு ஏத்தாப்புல பயங்கரமாக அடிச்சு விட்டு காது ஒயின்னு சொல்லிட்டு இருக்குது. என்ன மச்சா கொஞ்சம் எட்டி இருந்த எனக்கே எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கிட்ட இருந்தவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், அது கேமராமேனோட நினைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெடிக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல இருக்கக்கூடிய சணல் குண்டு. இப்படி மச்சாத எஸ் பாருங்களேன் சைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. இதை நம்ம வெடிச்சு பார்க்கலாம். இதுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு புது உறவு தான். வெடிச்சு பார்க்கலாம். சவுண்ட் சும்மா வேற லெவல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வாமச்சா வெடிச்சு பார்த்தா. வாங்க வாங்க வாங்க. இந்த சணல் குண்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பவரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த மண் முட்டு நல்லா நொழுந்து வச்சுட்டு வெடிச்சு பார்க்கலாம் பவர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. சணல் குண்ட பத்த வச்சாச்சுப்பா. வெடி வெடிக்கும் போது இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்ப பாருங்களா எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரேடியா கலப்பி கொண்டு போயிட்டு இது இந்த வெடியோட பாவ தெரியாம முத்து மச்சான். கொளுத்தி கையில விசுறேன் அப்படின்னா கொளுத்தி கையில விசுறதுனா நமக்கு என்னைக்குமே ஆகாதுங்க, உங்களுக்கே தெரியும். என்னைக்குமே ஆகாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க இந்த நாட்டு பட்டாசெல்லாம் வாங்கி வெடிக்கிறீங்க அப்படின்னா பட்டாசா தரையில வச்சு வெடிங்க, கையால கொளுத்தி தூக்கி போட்டு எந்த விபரீத முயற்சியும் எடுக்காதீங்க. நாங்களே பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் பண்ணாங்க, ஆனா இந்த வருஷம் பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து
டுடி ரொம்ப டேஞ்சரானது. எங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு வெடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கையால் வந்து கொளுத்தி எதையுமே வெடிக்க போகிறது கிடையாது. ஆனால் மட்டும் இந்த வானம் மட்டும் கையில் தான் கொளுத்தியோம்னா அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கையால் கொளுத்து போகிறாங்க. மற்ற எந்த வெடியுமே பார்த்தீங்கன்னா கையால் கொளுத்தி தூக்கி போட போகிறது கிடையாது. அடுத்த அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வெடி இருக்குது, அதை வெடிச்சு பார்க்கலாம் வாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெடிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்லட் பம்ப். இது பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் பார்த்துருப்போம், ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக ஏற்றி இந்த புல்லட் பம்ப் பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வெடிச்சு பார்க்கலாம், கமான். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெடிக்க போகிறது எஸ் இப்படி மச்சாதா வாட்டர் குண்டா. என்ன மச்சாது சொல்லு, வாட்டர் குண்டில் மச்சான், வாட்டர் குண்டு, வாட்டர் குண்டு அதே நோட்டில் இருக்காங்க. சி சார், நம்மலாம் எதையுமே நினைக்கிறது இல்லை, இவனா ஏதாவது ஞாபகப்படுத்தி விடுறான் சார். சரி வாங்க, பேச முடியல பையன் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் குண்டு வெடிக்க வரமே, இந்த வாட்டர் குண்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம தரையில் தான் வச்சு வெடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தண்ணியில் கூட வச்சு வெடிக்கலாம், ஏன் தண்ணி உள்ளே கூட வச்சு வெடிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ வாமச்சா தண்ணி உள்ள மட்டும் வெடிக்க வரமா, போமாச்சா போமாச்சா. ஐயோ மச்சான் காது கேக்குதாடா மச்சான். எப்பா நான் பின்னாடி ஒன்று எனக்கே வந்து ஒய்யின்னு சவுண்டு கேட்குது, உனக்கு எப்படா காது சவையை கிழிஞ்சு விட்டு வருங்க, ரத்தனை வருது தெரியல பாரு மச்சான். ஒன்றும் இதுவரையும் வரல. ஐயோ இத்தோண்டு தான் கொண்டு இருந்துச்சு, வாட்டர் குண்டோட பவர் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சமையல் வடிச்சு விட்டுங்க என்ன மச்சான், சும்மா வேற லெவலில் இருக்கு வாட்டர் குண்டு. காதே வலிக்குதுங்க, ஹெட்செட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பவர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மச்சான். ஆமாம் மச்சான், அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கு வேறு எதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இது வந்து வருஷம் ஒன்று தான், அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இன்னும் வித்தியாசமான பட்டாசு நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த ரோமன் கேட்டகிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ காட்டலாம் மச்சா. நாட்டு வீட்லேயே எல்லா வகையான வெரைட்டி நம்மள்கிட்ட இருக்கு, எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாய் சொல்றது கேமராமேன் ஒன் கூட உங்கள் பானா அண்ட் முத்து மச்சான், பாய் கிரேசி மச்சான். மச்சான் காது கேட்கல மச்சான், ரத்தம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன்டா உனக்கு.